ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேம் ட்ரீ கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் மைதாலாம் ஆட் பண்ணாமல், பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ஆட் பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டார்க் சாக்லேட் வந்து ஒரு 100 grams எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது பட்டர். நம்ம இந்த கனாஷ் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 30 grams பட்டர் தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 20 grams அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் வந்து 1 நிமிஷத்துக்கு மைக்ரோவேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மைக்ரோவேவ் இல்லைன்னா நீங்கள் வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் வச்சாலே போதும், ரொம்பலாம் வைக்க வேணாம், அது அப்புறம் வந்து சாக்லேட் தீஞ்ச மாதிரி ஆயிரும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி சேர்ந்து வந்துடும். இந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு போதும்னா இப்படியே கூட விட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு 10 grams அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப மைக்ரோவேவோ இல்லை டபுள் பாயிலிங்கோ ஹீட் பண்ணலாம், எதுவும் தேவையில்லை. ஏன்னா நம்ம சாக்லேட்டே ஹீட்டாக தான் இருக்கும்ல, அந்த ஹீட்லேயே வந்து பட்டர் மெல்ட் ஆயிரும். அதை வந்து எல்லாத்தோட சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். இதுதான் நம்மளோட சாக்லேட் ஃபில்லிங். இதை தான் நம்ம வந்து பிஸ்கெட்டுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். இது நல்லா ஒன்று சேர்ந்து வந்தோடனே இதை வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப லிக்விடாக இருக்கும், அப்போ வந்து பிஸ்கெட்டுக்குள்ளே வச்சா சரியாக வராது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், நம்ம பால் மாதிரி உருட்டி உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும். அடுத்து இப்போ வந்து பிஸ்கெட் செய்கிறதுக்கு 100 grams அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தோடனே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பீட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், மீட்டர் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம நல்லா பீட் பண்ணால் தான் பிஸ்கெட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து ஹெல்த்தியாக பண்ணுறதுனால நான் வந்து ப்ரௌன் சுகர் தான் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகர் வந்து ஏற்கனவே பவுட்ராக தான் இருக்கும், ஆனால் அதை இன்னும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு சேர்த்தா தான் பிஸ்கெட்டுக்கு டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ப்ரௌன் சுகர் வந்து 100 grams, அதை வந்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பட்டரும் சுகரும் மிக்ஸ் ஆகி நல்லா வர வரைக்கும் நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒயிட் சுகர் நீங்கள் போடுறதுனா அதை வந்து பவுடர் சுகராகவே ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக சர்க்கரை போட்டால் பட்டரில் வந்து கரையாது. இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும். சேஞ்ச் ஆகி முடித்தோடனே இன்றைக்கி நம்ம வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட் தானே செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1.5 tablespoons அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடரில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, நிறையா ப்ராண்டில் வந்து நர நரன்னு இருக்கும், ஒரு சில ப்ராண்டில் தான் வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். இந்த ஹெர்ஷேஸ் ப்ராண்டு, பேக்கர்ஸ், அப்புறமா இது வந்து லவ்விட் ப்ராண்ட் நான் எடுத்திருக்கேன். இது மூணுலேயுமே அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும், மற்ற எது யூஸ் பண்ணாலும் இந்த அளவுக்கு இருக்காது. நீங்களும் இந்த 3 ப்ராண்ட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் இன்றைக்கி ஹெல்த்தியாக பண்ணுறனால மைதா எடுக்கலை, கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 150 grams அளவு கோதுமை மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி கூட சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேக்குக்கு மாதிரிலாம் ஆட் பண்ண தேவையில்லை, மொத்தமாகவே சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா நம்ம கையில் கூட பிசையலாம். ஆனால் கையில் ரொம்ப நேரம் பிசைஞ்சோன்னா நம்மளோட கை ஹீட்டுக்கு வந்து அந்த பட்டர் மெல்ட் ஆகி பிஸ்கெட்டோட டெக்ஸ்சருக்கு வந்து மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம கை யூஸ் பண்ணாமல் ஸ்பேச்சுலா வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா 1 tablespoon அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு இதுவே சரியாக தான் இருந்துச்சு. இது கூடவே கொஞ்சம் உப்பு முதல்ல ஆட் பண்ணியிருக்கணும் நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மாவு ஆட் பண்ணும்போதே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் சும்மா லைட்டாக ஒன்று சேர்கிறதுக்காக நான் கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எங்கேயாவது மாவு வந்து சரியாக மிக்ஸ் ஆகாமல் இருந்தால் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப சரியாக வந்துடும். இப்போ வந்து இதை வந்து ஒரு பால் மாதிரி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் பால் மாதிரி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் மாதிரி உருட்டிட்டு அதை வந்து கொஞ்சம் கையில் வச்சு தட்டி ஃப்ளாட் ஆக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா சாக்லேட் ஃபில்லிங், அது வந்து இப்போது எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1 teaspoon அளவுக்கு மட்டும் சாக்லேட் எடுத்துக்கோங்க.
அதை எடுத்து அதை வந்து நல்லா பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும் உள்ளே வைக்கிறப்ப, இல்லைனா வெளியே வந்துடும். இதை வந்து சாக்லேட் வெளியே தெரியாத அளவுக்கு நம்மளோட பிஸ்கெட் மாவை வச்சு நல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மாவு கூட எடுத்து மேலே வச்சு மூடிக்கலாம். முடித்த வரைக்கும் கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி ரொம்ப கிராக்காக இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக சரி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம வந்து இதை இப்படியே உருட்டிகிட்டே இருந்தாலும் கை ஹீட்டுக்கு வந்து டெக்ஸ்சர்லாம் மாறிடும். முடிஞ்ச வரைக்கும் ஒன்று சேர வச்சுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் வந்து 12 to 15 பிஸ்கெட்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு வந்து ஒரு 13 பிஸ்கெட்ஸ் வந்துச்சு. நம்ம வந்து இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக தான் செய்கிறோம். அதனால் நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நீங்கள் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த மாவு வந்து ரொம்ப மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நம்ம ரோல் பண்ணி எடுத்தாச்சு. 13 பிஸ்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து இப்போ வந்து கிராக்கோடு தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக அந்த கிராக் இருக்க இடத்துலலாம் வந்து நம்ம தேய்ச்சி தேய்ச்சி அந்த மாவை சரி பண்ணால் கிராக்கெல்லாம் போய் சரியாக வந்துடும். கண்டிப்பாக இதில் வந்து கிராக் இருக்கவே கூடாது. கிராக் இருந்துச்சுன்னா பேக் ஆகிறப்ப அந்த கிராக் வழியாக சாக்லேட்லாம் வந்து வெளியே வந்துடும். நம்ம பொறுமையாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிராக் இருக்க இடத்துலலாம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டாலே சரியாயிரும். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டுக்கும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவு கிராக் இல்லாமல் எந்த அளவு வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டும் ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா ஒன்று சரியாக வேகாமல் அப்படி வந்துடும். எல்லா சைஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் எல்லாமே ஈக்குவலாக வெந்து வரும். இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் வந்து ஸ்மூத்தாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்படியே பேக் பண்ணணும்னா இதை வந்து ஒரு 2 பேட்சாக பிரித்து பேக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரவுண்டாக வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து பேக் ஆகி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து நமக்கு இடம் தேவை. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 8 பிஸ்கெட் மட்டும் பேக் பண்ண போகிறேன். மிச்சத்தை வந்து நெக்ஸ்ட் பேட்சில் பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பிஸ்கெட்லாம் உள்ளே வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். நம்ம பிஸ்கெட் பாருங்கள், நம்ம எப்படி ரவுண்டாக வச்சோம் இப்போ எப்படி நம்ம டார்க் ஃபேண்டசி குக்கீஸ் எந்த ஷேப்பில் இருக்குமோ அதே மாதிரியே வந்துருச்சு பாருங்கள். இதனால் ஆற விட்டுட்டு எடுங்க. இப்போ நான் ஒன்று வந்து உடச்சி காட்டுறேன், அப்புறம் ஆற வச்சுட்டு ஒன்று உடச்சி காட்டுறேன். இப்போ இன்னும் சூடாக இருக்கனால கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. பிஸ்கெட் வந்து நல்லா ஆறுனா தான் ஹார்டாக வரும். இப்போ பாருங்கள் உள்ள அந்த டார்க் சாக்லேட் ஃபில்லிங்கோட குக்கீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டிலே இந்த அளவுக்கு சூப்பராக செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான மெத்தடில் செஞ்சிடலாம். நீங்கள் திருச்சியில் இருந்தீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தி லாவா டிலைட்னு ஒரு ஹோம் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா ஒயிட் சுகர் ரீஃபைண்ட் ஆயில் இது எதுவுமே இல்லாமல் ஹெல்த்தி மெத்தடில் பேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்ஸ்டா பேஜோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மில்லட் வச்சு கேக்ஸு குக்கீஸு ப்ரௌனிஸ் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற டார்க் ஃபேண்டசி குக்கீஸும் சேல்ஸ்க்கு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பிஸ்கெட் வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ எவ்வளோ கிறிஸ்பியாக உடைக்க வருது பாருங்கள். முன்னே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லாமல் டெக்ஸ்சர் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நீம் ட்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.